டாட் டாட் மணி 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 டாட் மணி மணி டாட் மணி மணி மணியா போடா போய் கோயில போய் அடிடா. ஏண்டா என் உசுர எடுக்கிற காமெடி? உனக்கு காமெடியா வரல டாட். ஜபா நான் கேட்டது காசு பணம் துட்டு துட்டு மணி மணி. டேய் விளக்காதவன, மாடு மாதிரி வளர்ந்துருக்கே ஒழிய என்கிட்ட வந்து பிச்சைக்கார மாதிரி காசு கேக்குறிய. உன் வயசு ஆளுகள்லாம் சம்பாதிச்சு பெத்தவங்களை காப்பாத்துறாங்க, காசு கொடு காசு கொடுக்குற. ஏங்க பையனை எப்ப பார்த்தாலும் திட்டி கழிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் அவன் என்ன அப்படி என்ன கேட்டுட்டா என்ன கேட்கணும்? அந்த தரித்திர புள்ள கேக்குறதெல்லாம் கொடுத்து கொடுத்து தானே குட்டிச்சவர் ஆகி வச்சிருக்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கழுத, போடா போய் ஒத்த ரூபாவது சம்பாதிடா, அப்பத்தானே உனக்கு பணத்தோட அருமை தெரியும். செருப்பு தச்சு கொடு, பிச்சையிடு, மூட்டையை தூக்கு, எதையாவது பண்ணுடா, அப்பத்தானே உனக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். ஏங்க எதுக்கு செலவுக்கு பணம் கேட்டதுக்கு இப்படி அப்பள மாதிரி பொறிஞ்சு தள்ளுறீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் பதில் சொல்றது. இதுல பொறுமையா பேசுறதுக்கு என்ன இருக்குடி? உனக்கு என்ன அடுத்த வருஷத்தை புடிக்கிட்டுன்னு உடம்ப வளர்த்தவ தானே நீ? உனக்கு எங்கடி அறிவு இருக்கும்? எதையாவது சொல்லிட்டு தெரியாத. ஏங்க எத்தனை நாள் தான் இதையே சொல்லி காட்டுவீங்க? நான் வளர்மதிக்கு துரோகம் பண்ணேதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இது நீங்க அடிக்கடி சொல்லி காட்டும் போது மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சரி ஆத்தாளும் மகனும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இவர் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி ஒன்னத்தை மாட்டிக்கிட்டு செகுட்டு மிஷினை காதல மாட்டிக்கிட்டு சுத்தினா பெரிய ஆளாயிடுவோம் நினைப்பா? வச்ச அரியரு வாங்கின மார்க்கு இதெல்லாம் தெரிஞ்சா ஊர்ல ஒரு பைய மதிக்க மாட்டான், ஏன் டீ கிளாஸ் கழுவுறது கூட சேர்க்க மாட்டான். நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. ஒரு விஷயத்த நல்லா நீ புரிஞ்சுக்கணும், காலம் இப்படியே இருக்காது. நானும் ஒரு வழி கிடைக்குமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்குவேன், அப்படி அப்படியே டிராவல் ஆகி போய்கிட்டே இருப்பேன். ஆனா தெரியல, சின்ன கன்ஃபியூஷன். போடா போ வாடாஜா, வேலூர் ஏதாவது ஊருக்கு போயே ட்ரெயின்லயோ பஸ்ல ஏறியே பிச்சை எடு போ. ஏங்க அவன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? மிமி நோ எமோஷனல் டே டாட். பாத்துக்கிட்டே இருங்க நான் எப்படி பெரிய ஆள் ஆக போறேன்னு. ஆபரகல் நீங்க என்ன சரியா படிக்கல? யுஎஸ் பிரசிடென்ட் ஆகல? நம்ம சூப்பர் ஸ்டார் வெறும் பஸ் கண்டக்டர் தான், அவர் பெரிய லெவல் இல்லையா? கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தார் ஐன்ஸ்டீன், மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகலையா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. பாரு டாட், நான் மாமா கிட்ட பேச போறேன், அவருக்கு சம்மதம்னா நான் அவரோட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறேன். அவரோட பிசினஸ் நான் டெவலப் பண்றேன், பெரிய ரேஞ்சுக்கு போயிடுவேன். அவரையும் நான் எங்கேயோ கொண்டு போறேன். என்னடா கிண்டல் பண்றியா? ஏய் அதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம்டா. அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடாதடா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னங்க நீங்க, அவன் தான் நல்லபடியா பிசினஸ் பண்றேன்னு சொல்றா, பண்ணிதான் பாக்கட்டுமே. வளர்மதிக்கு தெரிஞ்சா நிச்சயமா சந்தோஷப்படுவா, கண்டிப்பா உதவி பண்ணுவா. நான் வேணா அவகிட்ட பேசி பாக்குறேன், நம்பிக்கை இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கமா. குழந்தை எப்படி இருக்கான்? தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா வளர்மதி எங்க? அவ அவங்க மாமா வீட்டு வரைக்கும் போயிருக்கா, ஒரு சின்ன பிரச்சனையா பாக்குறதுக்காக போயிருக்கா. கேள்விப்பட்டேன், வீட்டுல சமையல் எல்லாம் ரெண்டாயிடுச்சாமே, ரொம்ப கஷ்டம்தாங்க. ஒரே வீட்டுல ரெண்டு அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா,
உமா வெளியே போயிருக்கா, அவள் வந்ததும் எங்களுக்குன்னு தனியாக ஏதாவது சமைச்சிருவா. நான் காலையில் வெளியில் சாப்பிட்டுட்டேன், வந்துடுவா வளர்மதி, நாளைக்கு வந்துடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. வீடு பக்கத்தில் தானே, வந்துட்டு போயிருக்கலாம்ல, இன்னுமும் எங்களை வேற ஆளை பார்த்தா எப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, உமா பக்கத்தில் தான் போயிருக்கா, வந்துடுவா. சரி, இப்போ என்ன அதுக்கு, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கும் உமாக்கும் சேர்த்து சமைக்கிறேன். பரவாயில்ல, நான் கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன், நான் வெளியில் பார்த்துக்கிறேன். ஐயோ, நீங்கள் வேற கடைக்கு போயிட்டு வந்து நான் சமைச்சு வைக்கிறேன், இதுலெல்லாம் என்ன சிரமம், இங்கே பாருங்க நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க. வெளியில போயாச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். மீனாட்சி வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ வந்துருவா. இத பாரு, இப்ப நீ என்னத்துக்கு இங்க வந்துருக்குற, முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்க பாரு, சண்முக மாமா வெளியில போயிருக்காரு, வளர்மதியும் வீட்டுல கிடையாது. ஏதோ பாவம் சண்முக மாமா, அவரால தனியா சமைச்சு என்ன திங்கவா முடியும், அதனாலதான் நான் சமையல் கட்டுல சமைக்க வந்திருக்கேன். இங்க பாரு, சும்மா தேவையில்லாத வம்பெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. என்னடி நீ சமைக்க போறிய, பாக்குறேன்டி நீ எப்படி சமைக்க போறேன்னு நான் பாக்குறேன். எங்க வீட்டு பாத்திரத்தெல்லாம் நீ தொட்டுடுவியா? ஏய், இன்னும் சொத்து பிரிக்கல, அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருந்து ஒரு துரும்ப கூட தொடக்கூடாது. இங்க பாருமா, மரியாதையா சொல்றேன், பாத்திரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு அடுப்பு விட்டுட்டு நீ வெளியில போ, அப்புறம் நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ என்ன பொம்பளையா வருகிற, யார்கிட்ட இந்த பூச்சாண்டி வேலையை கட்டிட்டு இருக்க, இதெல்லாம் என் கிட்ட காமிக்கிற வேலை வச்சுக்காத. உனக்கும் பெப்ப, உங்க அப்பனுக்கும் பெப்ப சொல்லுவேனா? இந்த பாரு, பாத்திரத்துல மட்டும் கைய வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான்டி உன்னை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவு தூரம் குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிட்டு மீனாட்சி நாடானா அக்கடான்னு கிடக்குறா, நீனும பெருசா பண்ணிட்ட மாதிரி சொல்லின்னு கிடக்குற. ஏய், என் பொண்ணு இங்க எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கா, நீ ரொம்ப ஓவர் சிலிப்பிக்காத. என் பொண்ணு சரியில்லை, உங்க எல்லாத்தையும் இடுப்பு உடைச்சப்ப வச்சிருக்கணும், வச்சிருந்தாள்னா இந்நேரத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் ஆடி இருக்க மாட்டீங்க. எல்லாம் தண்ட கர்மம், வாக்கப்பட்டதுக்கு அந்த குள்ளச்சி நாடானா ராணி மாதிரி ஆடினு கிடக்குறா, நீ இன்னமும் இந்த குடும்பத்தை மொத்தமா தாங்கி நிக்கிற மாதிரி பேசிட்டு கிடக்குற. ஏண்டி இந்த பாரு, இந்த அதிகாரம் பண்றது, இந்த கேவலமா பேசுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன அவ்வளவுதான், உனக்கு அசிங்கமா போடும். ஆமா, ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் புருஷனை அந்த சண்முகம் அவ்வளோக்குள்ள பேச்சு பேசியிருக்கிறான், உன்னை கை நீட்டி அடிக்க வேற வந்திருக்கிறான், எல்லாத்தையும் தொடச்சு போட்டு அவனுக்கு சமைக்க வேற வந்திருக்கிறிய, ஏண்டி உனக்கு வெக்கமா இல்லையா? ஏன் உன் புருஷன் என்ன ஊருக்கு போட்டானா? புருஷனை மாத்திக்கிறது ஏதாவது உத்தேசமா? ஏன் உன் புருஷன் நான் ஊருக்கு போட்டானா? புருஷன் ஏதாவது மாத்திக்கிறத உத்தேசமா? எங்க அம்மா மேல கை வைக்கிறீங்க, கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா என்னமா நடக்குதுங்க? ஏ ஆனந்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தனிக்குத பா, பஜாரிமா இது.
இந்த ஆனந்தி நடன கைய ஒகிட்டு நடிக்க வராமா? என்னது இந்த பாரு, இவளுக்கு நான் கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இவள அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? சனிய மூதேவி, எவ்வளவு பயந்து வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கிற? என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு நான் வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தா ஏன் மேல கைய வைக்கிறதுக்கு வரா? என்ன பண்றது? ஐயோ ஐயோ, இது வரைக்கும் என் புருஷன் கூட என்ன அடிக்க வந்தது கிடையாதுமா. ஏய், உனக்கு வாய் மட்டும்தான் நீளன்னு பார்த்தேன், இப்ப கையும் நீள ஆரம்பிச்சிருச்சா? இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வீட்டுக்கு வந்தோமா, வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கைய ஓங்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் புருஷன் உன் கூட ஒழுக்கமா குடும்பத்தை நடத்தி உன் வாழ்க்கை நல்லபடியா போச்சுன்னா அதுக்கப்புறம் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வந்து சொத்தை பிரிச்சு கேட்க வேண்டியதை கேளுங்க. மத்தபடி இந்த குடும்பத்தை ஆதிக்கம் பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான். இது பாருங்க, எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட போய் வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கும் புரிய போறதில்ல. ஏய் கவிதா, அக்கா அம்மாவை கூட்டிட்டு போ. வாமா. போடி, நான் வரேன். இந்த கோணகள் தெரியுது, என்னடி பேச்சு? இங்க வந்து நுழைஞ்சிட்டு இன்னும் ஆட்டம் போடுறீங்க கிடக்குற இவ. சரி, நீங்க போங்க. இப்படியாமா வந்தா இன்னைக்கு தேங்கிட்ட கைய வாங்குறா? வாமா, சாவ அடிச்சிரே இவள. போங்க போங்க. அம்மா என்ன நினைச்சு கிடக்குறானே தெரியலையே. இந்த மூதேவி தெருவுல போறத கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சா இப்படிதான் நடக்குமா? எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிற அந்த பொம்பளைய. சரி விடுங்க அண்ணி, அவங்கள பத்தி தான் தெரியும்ல. இன்னும் பேச்சு பேசுனா பாத்தியா, புருஷனுக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த பொம்பளை அவ வந்து என்கிட்ட பேசுறாளா? அந்த பொம்பளைய கை ஓங்கினதோட விடாம போட்டிருக்கணும். விட மாட்டேன் உமா, இந்த விஷயத்தை விடவே மாட்டேன். அந்த பொம்பளையா இல்ல நானான்னு பாத்துறேன். ஸ்பீக்கர் டப்பா மாதிரி வாய வச்சுக்கிட்டு பக்க 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 பக்கன்னு பேசினா பயந்துருவோமா? பாத்துருவோமா? உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட செக்அப் எல்லாம் ஒழுங்கா போறியா? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தா? ஏதோ இருக்கேம்மா. உனக்கு நிறையவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன். வாழ்க்கைங்கிறது ராட்ன மாதிரி சொல்லுவாங்க, இன்னைக்கு கீழே போகும், நாளைக்கு மேல போகும், மேல இருக்கிறது கீழே வரும். நேத்திக்கு நாங்க மேல இருந்தோம், இன்னைக்கு கீழே வந்தாச்சு. இதெல்லாம் உனக்கு கொடுத்த கஷ்டம் தாமா எல்லாத்துக்கும் காரணம். ஷோ, ஏத்த இப்பெல்லாம் நினைக்கிறீங்க? நானும் உங்க பொண்ணு தானே தான், அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க?
ஏன்னா நீங்களும் அம்மாவும் தானே என்ன வளர்த்தீங்க. இப்படி சொல்றது உன் பெருந்தன்மை காட்டுதுமா? நான் உனக்கு நிறையவே கஷ்டத்தை கொடுத்துட்டேமா. அதான் ஆண்டவன் எங்களை இப்படி நடுத்தருல கொண்டு நிறுத்திட்டா. இல்ல, எங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா? சொந்தம் சொல்லிக்க எங்களுக்கு யாருமா இருக்காங்க. உன் முகத்துல மொழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குமா. என்னத்த உனக்கு அவரை கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீயும் மாப்பிள்ளை தாமா இங்க வந்து நிக்கிறீங்க. அத்த, எனக்கு அம்மா முகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. ஆனா இப்ப நானே அம்மாவாக போறேன். எனக்கு ஆண்டவன் அம்மாவை திருப்பி கொடுத்துருக்காரு உங்க மூலியமா. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையேம்மா. கல்யாணம் முடிஞ்சோ உன்னே மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஒரு விருந்த கூட வைக்கலையே. ஏன் ஒரு முறை கூட செய்யலையே? ஒரு நல்ல வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பேனா? நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதாமா ஆகணும். நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதாமா ஆகணும். ஆனா ஏன் புள்ள ஏமா தண்டனை அனுபவிக்கணும்? அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ அழாதீங்க அத்த. இந்த பாரு, ஒத்த புள்ளன்னு சொல்லி ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டேன். அவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இப்ப அவன் பண்ணின வேலை எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஷோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, எல்லாம் சரியாயிடும். நாள் போக போக எல்லாமே நல்லது நடக்கும். நீங்க வேணா பாருங்க. பண்ணின பாவம், கொஞ்சமா வெஞ்சப்பா. நீங்க அழாதீங்க. இப்படிலாம் பார்க்க முடியல உங்களுக்கு. என்னை ஒரு முறை பார்த்துட்டார்ல, இனிமே திரும்ப திரும்ப வருவாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு, அப்பதான் அவருக்கு நல்லா புரியும். என்ன மாதிரி ஒரு புத்திசாலிய பார்த்து இவன மாதிரி ஒரு முட்டாள் இருக்கானே திட்டலாமா? அப்ப விதி தானே. ஏன் சுரேஷ் நீயும் இப்படிலாம் பேசிட்டே இருக்க? வளர், குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தமா, திருநீர் குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வளையலும் கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்து தரேம்மா. கொஞ்சம் இரு. அப்புறம் பேபி எல்லாம் ஃபார்ம் ஆயிருச்சாமே. டேய், என்னடா பேசுற நீ? ஒழுங்கா பேச மாட்டியா? டேய், இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? கன்சீவா ஆயிருக்கானதா கேட்டேன். அதனால கேக்குற மாதிரி இல்லையா? சரி விடுங்க மாமா. சரி அப்புறம் எப்படி இருக்க? வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்க? நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். சரி, உன்னை பார்த்தேன்னா ஒரு ஐடியா தோணுது. ஏன் நம்மளும் வாழ்க்கையில ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லு. டேய், அதுக்கெல்லாம் பொண்ணு குடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. நல்லவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், உனக்கு எல்லாம் கிடைக்குமா? ஷோ, என்னம்மா நீங்க? டேட், உங்களுக்கு எங்க அம்மாவை கல்யாணம் கட்டி நீங்களும் மனசுனாதான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் நான் வாழக்கூடாதா? சுரேஷ் சும்மா இரு. சுரேஷ், சரி சரி சேர்ந்து பேசாத. இவருக்கெல்லாம் அப்படிதான் பேசணும் வளர். சரி, மாமா என்னை பத்தி நிறைய பேசிருப்பாரு. ஏன்னா மாமாவுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன், நிறைய கொட்டி இருக்கிறேன். சில விஷயங்கள் நிறைய சொல்லுவார். இப்ப கூட ஃபேஸ்புக்ல ஒருத்தர், சரி உனக்கு அப்புறம் சொல்றேன், அவங்கள பத்தி நிறைய விஷயம் இருக்கு. நீ ஒரு நடுவில் உக்காந்துட்டு ஏமிமி.
வளர், இத கையோட போட்டுக்கம்மா. மிமி, எதா சமைச்சியா? பசி தாங்கல மிமி. சமைக்கலையா? நான் வேணா சமைக்கவா? அதெல்லாம் எதுக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த வீட்டுக்கு போனாதான் மாடா உழைக்கிற, இங்கேயும் வந்து வேலை செய்யணுமா? நீ வருவன் தெரிஞ்சுதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். கோழி குழம்பு பண்ணி வறுவல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டதுன்னு புள்ள வயத்துல தெம்பா வளரும். அத்தை, இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்தேன். சுரேஷ பத்தி நீங்க இனிமே கவலைப்பட வேண்டாம். நான் அவனை என் கூட காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சூப்பர். இத நான் முன்னாடி எதிர்பார்த்தேன். நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்ட, அவ்வளவுதான். பரவாயில்ல, நான் இப்பயே கிளம்பிடுறேன். ஏமா, என்னமா பேசுற நீ? இவனை போய் கூட்டிட்டு போறியா? அங்கேயே ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இவனை கூட்டிட்டு போனா அதெல்லாம் ரொம்ப பெருசாயிடுமா? ஐயோ மாமா, அவங்க எவ்வளவு பெரிய குடும்பமா வேணா இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் என் புருஷனும் அதில் ஒரு அங்கமாக இருக்கோம், அவ்வளோதான். இப்போது சுரேஷை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதான். என் புருஷன் பார்த்துப்பாரு மீதியெல்லாம். அதை பற்றி வேறு யாரும் பேச முடியாது அங்கே. நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க மாமா. அம்மா அப்பா இல்லாத அனாதியாக நான் இருக்கும்போது நீங்களும் அத்தையும் தானே என்னை வளர்த்தீங்க. அதுக்கு நான் பெருசாக எதுவும் பண்ணலையே மாமா. இந்த சந்தர்ப்பத்தை நான் சந்தோஷமாக பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். சுரேஷும் அங்க வந்தானா கண்டிப்பா மாறிடுவான் மாமா. நீங்க வேணா பாருங்களேன், நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் வேற மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷா நீங்களே கேப்பீங்க பாருங்களேன். அவரோட சேர்ந்து வியாபாரம்லாம் கத்துக்கிட்டோம், துணையா இருக்கட்டும். நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே தனியா ஒரு வியாபாரம் வைக்கிற அளவுக்கு வந்துருவான் மாமா. என்னை பத்தி நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிற வளர், கீப் இட் அப். இவரை தவிர மத்தவங்களாம் எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் அசத்திடுறேன் பாரு. ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. டாட், என்ன டாட், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு டாட். என்ன பேசிட்டு இருக்க நீ? கண்டிப்பா நான் பெரிய லெவலுக்கு வருவேன். வளரு அம்மா எல்லாம் என்ன நம்புறாங்கல்ல, நீய நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. சரிமா, அதுக்கப்புறம் இஷ்டம். ஆனா ஒரே ஒரு விஷயமா, இவனால ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே இவனை திருப்பி அனுப்பி வச்சிரணும். லேட் மட்டும் பண்ணிடாத. ஐயோ, உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இல்ல இல்ல மாமா, அந்த மாதிரிலாம் எந்த நிலைமையும் வராது மாமா. சுரேஷ், நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பு போ. எஸ் எஸ், உடனே கிளம்பி வந்துறேன். அட, 10 நிமிஷத்துல வந்துறேன். பாருமா ஜாலி ஜாலி ஜாலி. வளரு, உன்னை நம்பிதாமா அவனை உன் கூட அனுப்புறேன். நீதாமா அவனை பத்திரமா பாத்துக்கணும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிமா. ஏமாமா அப்படி பாக்குறீங்க? கவலைப்படாதீங்க, அவன் நல்லா வருவான். சரிமா, வந்தா சரி.